வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி வழங்கும் சிகரம் விருதுகள் 2018 நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று அன்புடன் வரவேற்கிறோம். கலை கலாச்சார பண்பாடோடு பண்பட்ட இம்மண்ணின் மக்களை கௌரவிக்கும் இந்த நிகழ்ச்சியை இசை நிகழ்ச்சியோடு துவங்குவோம். அதனை வழங்குவதற்காக சர்க்கம் இசைக்குழுவினரை அன்போடு அழைக்கிறோம். அட முதல் வணக்கம், நாங்க செய்திடுவோம் அட மக்களுக்கு நல்ல முத்து முத்தா அட பாட்டு கேட்கும் உங்களுக்கு அட விதவிதமா பாடப்போகும் எங்களுக்கு அட விதவிதமா பாடப்போகும் எங்களுக்கு நல்ல வெற்றிகளை தேடி வந்தோம் உங்க பாதம் தொட்டு நல்ல வெற்றிகளை நாங்க தேடி வந்தோம் உங்க பாதம் தொட்டு அட முதல் வணக்கம் செய்திடுவோம் மக்களுக்கு நல்ல புத்து முத்தா பாட்டு கேட்கும் உங்களுக்கு முதல் வணக்கம் செய்திடுவோம் மக்களுக்கு நல்ல புத்து முத்தா பாட்டு கேட்கும் உங்களுக்கு விதவிதமா பாடப்போகு எங்களுக்கு விதவிதமா பாடப்போகு எங்களுக்கு நல்ல வெற்றிகளை தேடி வந்தோம் பாதம் தொட்டு நாங்க வெற்றிகளை தேடி வந்தோம் பாதம் தொட்டு முதல் வணக்கம் செய்திடுவோம் மக்களுக்கு நல்ல முத்து முத்தா பாட்டு கேட்கும் உங்களுக்கு நன்றி சர்க்கம் இசைக்குழுவினர். இசை கேட்க கேட்க இனிமைதான், ஆனால் இது விருதாளர்களுக்கான நேரம். இந்த மாநிலத்தின் திறமையாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சிகரம் விருதுகள் குறித்த காட்சி தொகுப்பு இதோ. வீதிகள் எங்கும் நிறைந்திருக்கும் பெருமிதமான வரலாறு, மக்களின் மனங்கள் தோறும் நிறைந்திருக்கும் ஈர்ப்பான பண்பாடு, இதுதான் புதுச்சேரி. பேசும் மொழி ஒன்றானாலும் தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு அம்சங்களில் தனித்துவம் மிக்கது புதுவை. அங்கு அந்த தனித்துவ அடையாளங்களை அங்கீகரிக்கும் விதமாக தமிழ்நாட்டின் முன்னணி செய்தி தொலைக்காட்சியான நியூஸ் 18 தமிழ்நாடு பெருமையுடன் வழங்கும் விருது நிகழ்வுதான் சிகரம் விருதுகள் 2018. இது புதுச்சேரிக்கு மட்டுமான ஒரு விருது திருவிழா, புதுச்சேரி மண்ணின் திறமைகளை கௌரவிக்கும் ஒரு மேடை. மொத்தம் 9 பிரிவுகளில் வழங்கப்படும் இந்த விருதுகளுக்கு தகுதியானவர்களை நேயர்கள் பரிந்துரைத்தனர். அவர்களில் இருந்து மிக திறமையானவர்களை தேர்வு செய்தனர் நடுவர் குழுவினர். எழுத்தாளர் இமயம், இந்த மண்ணுக்கான ஒரு செயல் எது? புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி திரு அசோகன், மிகைப்படுத்துகிற வகையில் அவர்கள் ஊக்குவிக்கிற வகையில். ஓய்வு பெற்ற காவல் கண்காணிப்பாளர் திரு சண்முக சுந்தரம், கலை என்னும் போது ரசனை இருக்கணும். மூத்த பத்திரிகையாளர் திருமதி தேப்ஜானி தத்தா, அந்த 3 நாமினீஸ் ஆர். ஓவிய பேராசிரியர் திரு ராஜராஜன் ஆகியோர் கொண்ட நடுவர் குழு, நம்மளோட மண்ணின் கலைகள், மண்ணின் இசை. பலகட்ட பரிசீலனை மற்றும் விவாதங்களுக்கு பிறகு சிகரம் விருது பெறும் வெற்றியாளர்களை தேர்வு செய்தனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி நடத்தும் முதலாம் ஆண்டு சிகரம் விருதுகள் நிகழ்வில் விருது பெறும் வெற்றியாளர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துகள். சாதனையாளர்களை சிறப்பிக்க வழங்கப்படும் சிகரம் விருதுகள் குறித்த அறிமுக உரையை ஆற்றுவதற்காக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். பொதுவாக அகில இந்திய திரைப்பட விழா அல்லது அகில இந்திய விருதுகள் என்று அறிவித்தால் அது பெரும்பாலும் வட இந்திய திரைப்பட விழாவுக்கான விருதாக போய்விடுகிறது. தமிழ் படங்கள் அல்லது தென்னிந்தியாவிற்கு போதுமான அங்கீகாரம் கிடைப்பது இல்லை என்பது நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நிதர்சனம். அதை போலவே தமிழகம் தழுவிய ஒரு விருது, தமிழகம் தழுவிய ஒரு அங்கீகாரம் என்று சொல்லுகிற போது
ஒரு தனி அடையாளத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநிலத்திற்கு, புதுச்சேரிக்கு உரிய அங்கீகாரம் இல்லாமல் போய்விடுகிறது என்ற ஒரு உண்மை என்பது கசப்பான ஒரு உண்மை. புதுச்சேரிக்கென்று ஒரு மரபு இருக்கிறது, இதற்கென்ற ஒரு தனித்த பண்பாடு இருக்கிறது. தமிழ் பேசினாலும் தமிழர்களாக உணர்ந்தாலும் புதுச்சேரியின் அரசியல் என்பது மாறுபட்டது, கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்திலிருந்து மாறுபட்டது, இங்கு இருக்கக்கூடிய வாழ்முறைகளிலே வேறுபாடுகள் இருக்கின்றன. எனவே இதற்கென்று ஒரு சிறப்பை நாம் செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணிய நேரத்தில் புதுச்சேரிக்கென்றே ஏன் நாம் ஒரு தனி விழாவை நடத்தக்கூடாது என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டது. அதன் விளைவுதான் இந்த நிகழ்ச்சி. விருது விழாவினுடைய முக்கிய நிகழ்வு, விருதுகளை வழங்குகின்ற நேரம், திறமையாளர்களை அங்கீகரிக்கிற கொண்டாடுகிற நேரம். விருதுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களையும், நியூஸ் 18 தொலைக்காட்சி குழுமத்தின் முதன்மை ஆசிரியர் திரு குணசேவர் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம். ஒன்பது பிரிவுகள், 11 விருதுகள் என புதுச்சேரி மாநிலத்தின் திறமையாளர்களை அங்கீகரிக்கிறது சிகரம் விருதுகள். முதலாவதாக சிறந்த சமூக சேவகருக்கான விருது. விருது யாருக்கு இதோ அறிவிக்கிறார் முதலமைச்சர். சிறந்த சமூக சேவர் விருது திரு ஆம்புலன்ஸ் மணி அவர்களுக்கு இந்த தேர்வுக்குழு அவரை பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இவர் பெயர் மணிகண்டன். ஆனால் பாண்டிச்சேரியில் உள்ள பலரது செல்போன்களில் ஆம்புலன்ஸ் மணி என்றுதான் இவர் பெயர் சேமிக்கப்பட்டிருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு இவரது குடும்பத்தில் ஓர் உயிரிழப்பு நேர்ந்தது. உரிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் இருந்திருந்தால் அந்த மரணத்தை தடுத்திருக்க முடியும். இதில் மிகுந்த வேதனை அடைந்த இவர் தன் நிலை பிறருக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக தன் சொந்த செலவில் ஓர் ஆம்புலன்ஸ் வாங்கினார். அதை ஓட்டவும் கற்றுக்கொண்டார். புதுச்சேரியில் யார் எப்பொழுது எங்கு அழைத்தாலும் இவரது ஆம்புலன்ஸ் பறக்கத் தொடங்கியது. யாரிடமும் ஒரு ரூபாய் கூட பணம் வாங்குவது இல்லை. தன்னுடைய ஆம்புலன்ஸ் சேவையால் இதுவரை 200க்கும் அதிகமான உயிர்களை காப்பாற்றியிருக்கிறார் மணிகண்டன். ஆம்புலன்ஸ் என்ற அவசரகால ஊர்தியை சேவை நோக்கில் தன்னலம் கருதாமல் இயக்கி வரும் இவரது பணி போற்றத்தக்கது. முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களோடு விருதை இணைந்து வழங்குவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சலீம் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கடந்த 7 வருடம் முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு இருந்தாங்க. அந்த டைமில் எந்த ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததுனால நான் என்னோடய சகோதரனை இழந்தேன். அதனுடைய தாகத்தினால் மட்டும்தான் இந்த ஆம்புலன்ஸ் நான் இன்றைக்கி பல அப்பாக்கள் அம்மாக்கள் சகோதர சகோதரிகள் மேலும் இந்த 37 குழந்தைகள் இந்த பூமிக்கு பாதம் தொடுவதற்கு காரணமாக இருந்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சிகரம் விருதுகளில் அடுத்த பிரிவு சிறந்த விவசாயி விருதுக்கான பிரிவு. யார் சிறந்த விவசாயி இதோ அறிவிக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். சிறந்த விவசாயி அதற்கான விருதை பெறுகின்றவர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள். கரும்பு விவசாயிகளின் பெருந்துயரம் விளைந்த கரும்புக்கு கட்டுப்படியான விலை உரிய நேரத்தில் கிடைப்பதில்லை என்பதுதான். வெள்ளத்திற்கும் நாட்டு சர்க்கரைக்கும் நல்ல விலை கிடைத்தாலும் அது விவசாயிகளுக்கு சென்று சேர்வதில்லை. இந்த நிலையில்தான் கரும்பு விவசாயிகளே வெள்ளம் காய்ச்சி முழு லாபத்தையும் ஈட்டலாம் என்பதை
முன்மாதிரியாக இருந்து செய்து காட்டி வருகிறார் புராண சிங்கப்பாளையம் விவசாயி ரவிச்சந்திரன். தன்னுடைய 22 ஏக்கரில் சுழற்சி முறையில் கரும்பு விவசாயம் செய்யும் இவர் அதன் மூலம் வருடம் முழுவதும் வெள்ளம் காய்ச்சலாம், 10 நபர்களுக்கு வேலை கொடுக்கலாம், நல்ல வருமானம் ஈட்டலாம் என்ற மாதிரியை உருவாக்கியுள்ளார். ஒருவரிடமே 22 ஏக்கர் இல்லை எனும் நிலையில் விவசாயிகள் கூட்டாக சேர்ந்து இந்த முறையை செயல்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அந்த வகையில் இவர் சிறந்த மற்றும் முன்னோடி விவசாயியாக இருக்கிறார். சிறந்த விவசாயி விருதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு இணைந்து வழங்குவதற்காக இந்திரா ப்ராஜெக்ட் குழுமத்தினுடைய நிறுவனத் தலைவர் திரு பூபேஷ் நாகராஜ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். விவசாயம் என்பது மிகவும் சிரமமான ஒரு காரியம், ஆனால் அதை வெற்றிகரமாக செய்ய முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு நாங்கள் காட்ட வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இயற்கை விவசாயிக்கு சேர்ந்து விருது வழங்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களது நிறுவனம் வந்து தொடர்ந்து இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறையா நாங்கள் ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே திண்டிவனம் பக்கத்தில் ஆவணிப்பூரில் ஒரு 42 ஏக்கரில் கூட்டு பண்ணை விவசாய முறையில் நாங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய முயற்சியிலும் நாங்கள் ஈடுபடுறோம். இந்த கௌரவமான விழாவில் எங்களையும் இணைத்து கொண்ட நியூஸ் 18க்கு எங்களது நன்றி. இவ்வளோ பெரியவங்களுக்கு மத்தியில் எங்களை அங்கீகாரம் பண்ணதுக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி வருடம் வருடம் தொடர்ந்து நடக்க வேண்டும். ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் ஐயாட்ட இங்கே வச்சிடறேன். மெட்ராஸ்லேருந்தோ இல்லை பெங்களூர்லேருந்தோ எங்களோட நண்பர்களுக்கு வந்து சிங்கப்பூர் மலேசியா போக முடியலன்னா எங்களுக்கு உடனே நினைவு பிறந்தது பாண்டிச்சேரி தான். அது பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, என்னோடய குடும்பம் உடனே ஒரு பிரேக் வேணும்னு நினச்சோம்னா நாங்கள் பாண்டிச்சேரிக்கு தான் வருவோம். இன்னும் அந்த கடற்கரை ஓரம் நிறையா குடும்பங்களோடு வந்து தங்கக்கூடிய அளவுக்கு அந்த சுற்றுலாத்துறையை நீங்கள் மேம்படுத்தணுன்ற தமிழ்நாடு மக்கள் சார்பாக அவங்ககிட்ட இந்த வேண்டுகோளை இங்கே வச்சுக்கிறேன். அடுத்ததாக சிறந்த ஆசிரியர் விருதை பெற இருப்பவர்கள் இருவர் இருக்கிறார்கள் இந்த விருதில். அவர்கள் யார் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் தற்போது அறிவிப்பார். சிறந்த ஆசிரியருக்கான விருதை பெறுபவர் மரியாதைக்குரிய திரு பெருமாள் அவர்கள். ஒரு பள்ளியின் அடிப்படையான கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் இங்கு எந்த குறையுமின்றி நடைபெறுகின்றன. ஆங்கிலம் தமிழ் மொழி பாடங்களை தடையின்றி வாசிக்க எழுத பேச சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது. ஆங்கில சொற்களை நினைவில் கொள்ளவும் நாள்தோறும் புதிய சொற்களை கற்றறியவும் மைமிங், சொல் விளையாட்டு, வரைபடங்கள் என வியக்க வைக்கும் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆசிரியர் பெருமாளின் கூடுதல் அக்கறையும் தனிப்பட்ட பங்களிப்பும் நாவர்குளம் பள்ளி வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது. மாணவர்கள் பள்ளிக்கு வரவில்லை எனில் அவர்களின் வீடுகளுக்கே சென்று விசாரிக்கிறார். 35 வயதில் மாணவர்கள் விரும்பும் ஆசிரியராக ஜொலிக்கிறார் பெருமாள். முதலமைச்சர் அவர்களோடு விருதை இணைந்து வழங்குவதற்காக புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மக்களவை உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இந்த விருதினை நான் எனக்கானதாக நினைக்கவில்லை. நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நம்முடைய எக்கச்சக்கமான பல நூறு ஆசிரியர்கள் குழந்தைகளே இந்த இளந்தளிர்களை மிகச் சிறந்த முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பகல் பாராமல் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு பாராமல் குழந்தைகளுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற பல நூறு ஆசிரியர்களின் சார்பாக நான் பெறுவதாக நினைக்கின்றேன். மிகவும் ஏழ்மையான குழந்தைகளே அரசு பள்ளிகளுக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு பணி செய்வதை எங்களுடைய கடமையாக நான் நினைக்கின்றோமே தவிர அதை ஒரு பெருமை வேறு எதுவும் இல்லை. நன்றி. நன்றி பெருமாள். தற்போது திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது அடையாளப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்களுக்கு
தானும் இந்த சமுதாயத்தில் தன்னுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்ற ஊக்கத்தையும் இது அளிக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வெற்றிகரமாக நிறுத்த நியூஸ் 18 தொலைக்காட்சிகளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் ஆசிரியருக்கான விருதை இரண்டு ஆசிரியர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அடுத்து விருதை பகிர்ந்து கொள்ளும் ஆசிரியர் யார்? இதோ அறிவிக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். சிறந்த ஆசிரியருக்கான இன்னொரு விருதை பெறுகின்றவர் மரியாதைக்குரிய திரு உமாபதி அவர்கள். புதுச்சேரியில் இருந்து கடலூர் செல்லும் எல்லையில் சேலியமேடு கிராமத்தில் இருக்கிறது கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலை பள்ளி. உள்ளே நுழைந்தால் இது பள்ளிக்கூடமா கலைக்கூடமா என வியப்பு ஏற்படுவது உறுதி. பாய்மரக் கப்பல், சைக்கிள், விலங்குகள் என விதவிதமான கைவினைப் பொருட்கள் உருவாக்கப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தையும் செய்தவர்கள் இந்த பள்ளியின் மாணவ மாணவிகள். தென்னை, பனை போன்ற மரங்களில் இருந்து கீழே விழும் பயனற்ற பொருட்களை கண்கவர் கலைப்பொருட்களாக மாற்றிவிடும் இந்த மாணவர்களின் கைவண்ணத்திற்கு காரணம் இப்பள்ளியின் நுண்கலை ஆசிரியர் வி. உமாபதி. தனது அர்ப்பணிப்புமிக்க உழைப்பால் கடந்த 7 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாணவரையும் ஒரு கலைஞராக மாற்றியுள்ளார். இப்பள்ளியின் மாணவர்கள் டெல்லி, திருச்சி, சென்னை என பல ஊர்களுக்கு சென்று கல்லூரி மாணவர்களுக்கே வகுப்பு எடுக்கின்றனர். சேலியமேடு கிராமத்தில் யாருக்கேனும் பிறந்த நாள் பரிசுகள் தேவைப்பட்டால் இந்த மாணவர்களே அதை செய்து தருகின்றனர். கல்விக்கு அப்பால் பள்ளி வளாகத்திலேயே மாணவர்களின் தனித்திறனை வெளிக்கொண்டு வருவதில் தன்னிகரற்று செயல்படுகிறார் ஆசிரியர் உமாபதி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு இணைந்து இந்த விருதை வழங்குவதற்காக திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாநில அமைப்பாளருமான திரு சிவா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இம்மண்ணின் மைந்தரும் நடிகருமான திரு ஆனந்தராஜ் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். என்னுடைய பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த விருது வந்து அவங்களுக்கு தான், எங்கள் மாணவர்களுக்கு தான் போய் சேரணும். ஐயா ராதாகிருஷ்ணன் சார் வந்து அப்போ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. மிக்க நெகிழ்ச்சியான தருணம் இது. மாணவர்கள் உடன் இருக்கிறார்கள். கொஞ்சம் எமோஷன். இது என்னுடைய முதல் பெரிய விருது நினைக்கிறேன். நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த விருது இன்னும் ஊக்கம் தர வேண்டும். நாளை உங்களில் பலர், பலரல்ல இன்னும் அதிகமாக இந்த மேடையிலே வந்து அடுத்த ஆண்டு தலைமை ஆசிரியராக இருக்கிற குணசேகரன் அவர்கள் தருகிற போது நிச்சயமாக இந்த விருதை வாங்க வேண்டும். இது போன்ற விருதுகளை இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் நடத்த வேண்டும். நிறைய அடையாளம் தெரியாமல் இருக்கிற விருது வாங்கிய அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த விருதுக்கான அறிவிப்பு. சிறந்த கலைஞருக்கான விருதை பெறுகின்றவர் மரியாதைக்குரிய சித்தன் ஜெயமூர்த்தி அவர்கள். புதுவை நாட்டுப்புற பாடகராக தன் வாழ்வை தொடங்கி உழைக்கும் மக்களின் பாடல்களை புதுச்சேரி மண்ணின் தெருக்கள் தோறும் கொண்டு சேர்த்த பாடகர் சித்தன் ஜெயமூர்த்தி. இரண்டாயிரத்து 2009 புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருதை பெற்றவர்.
ஏராளமான திரைப்படங்களில் தன்னுடைய குரலை பாடலாக பதிவு செய்தவர். கில்லி படத்தின் மூலம் திரையுலகில் நுழைந்த ஜெயமூர்த்தி, தவமாய் தவமிருந்து, மாயாண்டி குடும்பத்தார், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போன்ற நூற்றுக்கணக்கான படங்களில் பாடியுள்ளார். புதுவை மாநில கலைஞர்களில் தனித்தன்மையோடு விளங்கும் ஜெயமூர்த்தி நிகழ்த்து கலையில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். தானே இசையமைத்து பாடல்கள் எழுதி நாட்டுப்புற பாடல்கள் அடங்கிய 10க்கும் மேற்பட்ட குறுந்தட்டுகள் வெளியிட்டு உள்ளார். இந்த விருதை இணைந்து வழங்குவதற்காக மாண்புமிகு சபாநாயகர் திரு வைத்திலிங்கம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். உடன் இந்த விருதை இணைந்து வழங்குவதற்காக நடிகர் திரு பாபி சிம்ஹா அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். கர்நாடக சங்கீதத்துக்கும் பரதநாட்டிய கலைகளுக்கும் எப்படி நீங்கள் வந்து இசை பள்ளி வச்சுருக்கிறீங்களோ, கல்லூரி வச்சுருக்கிறீங்களோ, அதேபோல் இந்த மண்ணின் கலைகளுக்கான நாட்டுப்புற இசைக்கும் கலைகளுக்கும் பள்ளி வேண்டும். நாட்டுப்புற இசை இங்கே நிறைய இருக்குது, பாடல்கள் இருக்குது, அதற்கான ஆசிரியர்களை தயவுசெய்து நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏ எழக்குருவி அணி எங்கி அழக்கூடாது, கத்தும் குருவி அணி கதறி அழக்கூடாது, வல என்ன பெருங்கணம்மா அதை அறுக்க வழிகளும் இருக்குதம்மா. நுய் குருவி அணி நொந்து அழக்கூடாது, சின்ன குருவி அணி சிறுங்கி அழக்கூடாது, அழகனும் அறிவாளால் இந்த வலையினை அரு தெரிவோ. இன்றைய தினம் பார்க்கின்ற நேரத்திலே நம்முடைய மண்ணிற்கு இவ்வளவு பெருமை இருக்கின்றதா என்று நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அன்சீன் ஹீரோஸ் உண்மையிலேயே தேர் ரியல் சூப்பர் ஸ்டார்ஸ், சீக்ரெட் சூப்பர் ஸ்டார்ஸ் தான் அவங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு சூப்பர் ஸ்டார்ஸை வந்து ஒவ்வொரு துறையிலிருந்து கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துறன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு மனசு வேணும், ஒரு எண்ணமும் வேணும். இப்படிப்பட்டவங்கள வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுன்றது ஒரு அந்த எண்ணத்துக்கே என்னோடய பாராட்டுகள் சார். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல என்ன இந்த நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். மேலும் மேலும் இன்னும் நிறைய சூப்பர் ஸ்டாரை, சீக்கர் சூப்பர் ஸ்டார்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்ற என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். சிறந்த கிராமத்திற்கான விருதை பெறப்போகும் கிராமம் இது அறிவிக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள். சிறந்த கிராமம் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் பகுதியில் உள்ள கிராமம் கணுவாப்பேட்டை கிராமம். அழிந்து வரும் பாரம்பரிய கலையான களிமண் பொம்மைகள் தயாரிப்பில் ஈடுபடும் கிராமம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை. இங்கு தயாரிக்கப்படும் பொம்மைகள் புதுச்சேரி, தமிழகம் மற்றும் பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் சுற்றுப்பகுதியில் உள்ள பல கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு பயிற்சி அளித்து களிமண் பொம்மைகள் செய்வதை குடிசை தொழிலாக மாற்றியுள்ளனர். மழை, வெயில் என பருவகாலங்களுக்கு உரிய தொழில் அபாயங்களை கடந்து வருடந்தோறும் வருமானம் தரும் களிமண் பொம்மை தொழில் கணுவாப்பேட்டையில் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இந்த கிராமத்து மக்கள் வெளியூரிலிருந்து வரும் மாணவர்களுக்கும் களிமண் சிற்பக்கலையை கற்றுக் கொடுக்கிறார்கள். களிமண் சிற்பக்கலைக்காக தேசிய விருது பெற்ற கலைஞர்களும் இங்கு இருக்கிறார்கள். ஒரு கிராமமே களிமண் பொம்மை கலை மீது அக்கறை கொண்டுள்ள நிலை போற்றத்தக்கது, பாராட்டத்தக்கது. இந்த கிராமத்தினுடைய பிரதிநிதியாக தேசிய விருது பெற்ற சுடுமண் சிற்பக்கலைஞர் திரு முனுசாமி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் அவரது கிராமத்தை சேர்ந்த ஒரு சிலரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை இணைந்து வழங்குவதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு வையாபுரி மணிகண்டன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அதே போன்று காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸ் நிறுவனத்தினுடைய திரு மனோகரன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய கிராம மக்கள் சார்பாக எனக்கு பெற்றதுக்கு இந்த விருதுக்கு வந்து ஏன்னா எங்கள் இந்த கலைக்கு உலக அளவில் அறிவுப்படுத்திய நியூஸ் எயிட்டினுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. சிகரம் தொட்ட மனிதர்கள் எங்கோ மறைந்து கிடக்கிறார்கள். அவர்களை ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடித்து உயர்ந்த நிலைக்கு இப்படிப்பட்ட மகா சபைகளில் அறிமுகம் செய்து அவார்டு வழங்குகிற போது அவர்கள் அடைகிற பூரிப்பு இந்த நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியையும் கூட சிறந்த தொலைக்காட்சியாக சிகரம் தொட வைக்கும் என்று நம்புகிறேன். வாய்ப்பளித்தமக்கு நன்றி. அடுத்ததாக சிறந்த விளையாட்டு வீரருக்கான பிரிவில் விருதை பெறப்போவது யார் என்பதை அறிவிக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள். சிறந்த விளையாட்டு வீரர் விருதை பெறுகிறவர் மரியாதைக்குரிய பிரகதீஸ்வரி அவர்கள். இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டிலிருந்து பழுதூக்கும் போட்டிகளில் மாநில இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலும் தொடர்ந்து பங்கேற்று வரும் இவர் ஏராளமான பதக்கங்களை வென்றுள்ளார். இந்த பழுதூக்கும் பிரிவில் பெற்ற வெற்றிகளை அடிப்படையாக கொண்டு 2018 ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இவருக்கு MBBS சீட் கிடைத்துள்ளது. பிரகதீஸ்வரியின் குடும்பம் ஒரு மீனவ குடும்பம். பாடி பில்டரான பிரகதீஸ்வரியின் அப்பாதான் இவருக்கு பயிற்சியாளராகவும் இருக்கிறார். சாதாரண குடும்ப பின்னணியில் இருந்து வந்து பழுதூக்குதல் போன்ற ஒரு விளையாட்டை தேர்வு செய்து அதில் சாதனை செய்திருக்கும் பிரகதீஸ்வரி அதன் மூலமாகவே தன்னுடைய மருத்துவக் கனவையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். விருதை இணைந்து வழங்குவதற்காக அரசு கொறடா திரு அனந்தராமன் அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சாமிநாதன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ரொம்ப நன்றி நியூஸ் 18 சேனலுக்கு என்னை இந்த அவார்டுக்கு நாமினேட் பண்ணதுக்கு. என்னை போல பல திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குற என் பயிற்சியாளர், என் வழிகாட்டி, என் தந்தை அவர்களை மேடைக்கு அழைக்க விரும்புகிறேன். இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்டை என்னை மாதிரி வளர்ந்து வர நிறைய விளையாட்டு வீரர்களுக்கும் என் ராயல் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த அவார்டில் அடுத்த வருஷத்தில் நாமினேட் ஆகி வரணும். நியூஸ் 18 சேனலுக்கு தேங்க்யூ. நம்முடைய நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை புதுச்சேரி மாநில மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக என்று சொன்னால், நாங்கள்லாம் தொலைக்காட்சியிலே விருது வழங்குகின்ற விழாவை தொலைக்காட்சியிலே பார்த்த நிலைமை மாற்றி எங்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு, எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிகரம் தொட்ட சிகரங்களுக்கு இன்றைக்கு விருது வழங்குவதன் மூலியமாக புதுச்சேரி மாநிலத்தை நீங்கள் அங்கீகரித்திருக்கிறீர்கள். எனவே இதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு வேண்டுகோளையும் வைக்கின்றேன். சிறந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் கூட ஒரு விருது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் சொன்னால், இன்றைக்கு எல்லா துறையிலையும் இன்றைக்கு விருது வழங்கியிருக்கிறீர்கள். சிறந்த ஆசிரியர், சிறந்த விவசாயி, சிறந்த பளுதூக்க வீரர், சிறந்த கிராமம், இப்படி வருகின்ற பட்டியலிலே சிறந்த அரசியல் தலைவர், சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்று வருகின்ற போது அவர்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவதற்கு இது வழிகாட்டியாக இருக்கும் என்ற வேண்டுகோளை நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு வைக்கின்றேன். அடுத்ததாக சிறந்த மருத்துவருக்கான பிரிவில் சிறந்த மருத்துவர் விருதை பெறப்போவது யார் என்பதை அறிவிக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள். சிறந்த மருத்துவருக்கான விருதை பெறுகின்றவர் மரியாதைக்குரிய ஆனந்தராஜ், டாக்டர் ஆனந்தராஜ் அவர்கள். மின்வசதி இல்லாத வீட்டில் பிறந்து வளர்ந்த இவர் புதுச்சேரி ஜிப்மர் கல்லூரியில் மருத்துவம் படித்தவர்.
வெளிநாட்டில் மருத்துவ மேற்படிப்பு படித்த இவருக்கு அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளில் மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைத்தன. அவற்றை நிராகரித்தவர், நான் ஏழ்மை நிலையிலிருந்து படித்து வளர்ந்த பாண்டிச்சேரியில் தான் பணிபுரிய வேண்டும், அதுவும் அரசு மருத்துவமனையில் தான் பணிபுரிய வேண்டும் என்பதையே கொள்கையாக ஏற்று அதன்படியே புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் இதய நோய் சிறப்பு மருத்துவராக பணிபுரிகிறார் டாக்டர் ஆனந்தராஜ். கனிவுடன் நடந்து கொள்வது, அதிகபட்ச சாத்தியத்துடன் உயிரை காப்பாற்ற முயற்சிப்பது என தன் தொழிலை உள்ளன்புடன் செய்து வருகிறார் இந்த மக்கள் மருத்துவர். விருதை இணைந்து வழங்குவதற்காக என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் திரு ராஜவேலு அவர்களை அன்புடன் வேண்டுகிறேன். பிறந்த டாக்டர் நான் விருது வாங்குறேனாக்கா அது நான் மட்டும் காரணமாக இருக்க முடியாது. என்னோடய டிபார்ட்மெண்ட் இருக்கிற என்னோடய மற்ற டாக்டர்களும் வந்து சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நான் ஒர்க் பண்ணால் அது தனியாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நான் அவங்க ஒர்க் பண்ணால் தான் என்னோடய எனக்கும் அந்த இது வரும். ஸோ அதனால் இந்த விருது வந்து அவங்களுக்கும் என்னோடய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்டியாலஜி பாண்டிச்சேரி ஜிஹெச்சில் அவங்களுக்கும் அவங்களுக்காக அந்த விருதை வாங்கிக்கிறேன் நான். முனைவோருக்கான பிரிவில் இருவர் விருதை பெற இருக்கிறார்கள். முதலில் யார் அந்த விருதை பெறப்போகிறார் என்பதை அறிவிக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள். சிறந்த தொழில் முனைவோருக்கான விருதை பெறுகிறவர் மரியாதைக்குரிய திரு முகமது உசேன் அவர்கள். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்தவர் முகமது உசேன். பொறியியல் படித்து விதை நிறுவனத்தில் பணிபுரிந்தவர். அதை விட்டுவிட்டு பசுமைக்கூரை அமைத்து தரும் நிறுவனம் ஒன்றை சிறிய அளவில் தொடங்கி இன்று விறுவிறுவென வளர்ந்து வருகிறார். புதுச்சேரியில் உள்ள ஏரி ஒன்றை குத்தகைக்கு எடுத்து அதில் மண்டி கிடக்கும் கோரை பொருட்களை வெட்டி எடுத்து காய வைத்து அதையே கூரைக்கு பயன்படுத்துகிறார். டெல்லி, மும்பை என இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கும் சென்று பசுமை கூரை அமைத்து தரும் தொழிலை மேற்கொண்டு வருகிறார். பசுமை கூரையில் நவீன ஐடியாக்களை புகுத்தி வெளி மாநிலங்களில் பல ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்டுகளை வடிவமைத்து தருகிறார். நடிகர் ஷாருக் கான் பசுமை வீட்டை வடிவமைத்ததும் இவரே. தனி ஒரு நபராக தொழிலை தொடங்கி இன்று 25 அதிகமானோருக்கு வேலை அளித்து வரும் இவர் புதிய தலைமுறை தொழில் முனைவோருக்கு ஒரு உதாரணம். விருதை வழங்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் செல்வம் மற்றும் தேசிய மீனவ பேரவையின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு இளங்கோ அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பசுமை கூரைகள் வீடு அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறதுல இந்தியா முழுக்க செய்து கொண்டிருக்கிறோம். இதனால் மக்களுக்கு பழைய அழிந்து போன கலையை, ஒரு 80களில் அழிந்து போன கலையை மீண்டும் அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸை மட்டும் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு உறுதுணையாக இருக்கிற என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய மனைவி, என்னுடைய தந்தை, தாய் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இதே பிரிவில் மற்றும் ஒரு விருதை பெற இருக்கிறார். அது குறித்து அறிவிக்க இருக்கிறார் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள். இன்னொரு சிறந்த தொழில் முனைவோர் விருதை பெறுகிறவர் மரியாதைக்குரிய திரு சுந்தரமூர்த்தி அவர்கள். புதுச்சேரி கூடப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் சுந்தரமூர்த்தி. அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த இவர் அறிவொளி இயக்கத்திலும் ஆர்வத்துடன் இயங்கியவர்.
பணி காலத்தில் காளான் வளர்ப்பு குறித்து கேட்டறிந்த அவர் அதில் முழுமையாக பயிற்சி பெற்று அரசு பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்றார். தற்போது கோனேரிக்குப்பம் கிராமத்தில் காளான் வளர்ப்பு மற்றும் விதை உற்பத்தி பண்ணையை நடத்தி வரும் இவர் ஏராளமான இளைஞர்களுக்கு காளான் வளர்க்க பயிற்சியும் விற்பனை செய்வதற்குரிய வழிமுறைகளையும் அளித்து வழிகாட்டி வருகிறார். ஒரு நாள் முழுக்க செலவிட்டால் காளான் வளர்ப்பை கற்றுக்கொள்ளலாம் என்றும், படித்த இளைஞர்கள் சம்பளம் தரும் வேலையை மட்டும் நம்பி இருக்காமல் பெரிய முதலீடுகள் தேவையில்லாமல் உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி பொருளீட்ட முடியும் என்பதற்கு சுந்தரமூர்த்தி நம்பிக்கையளிக்கும் முன்மாதிரியாக இருக்கிறார். விருதை இணைந்து வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் திரு விஸ்வநாதன் அவர்களை அன்புடன் வேடை கழிக்கிறார். இந்த அளவு ஒரு பெருமையை நான் பட்டதில்லை. இந்த சிகரத்தையே என்னை சிகரத்தில் தூக்கி வைத்த போல் இருக்கிறது. இந்த சிகரத்திற்கு நியூஸ் ஏட்டினுக்கு என்னுடைய மனமாத நன்றி. மேலும் சிகரம் வளர வேண்டும் ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். சிகரம் விருதுகள் நிகழ்வின் நிறைவாக சிறந்த அரசு பள்ளிக்கான விருதை பெறப்போகும் பள்ளி எது என்பதை அறிவிக்க இருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள். சிறந்த அரசு பள்ளிக்கான விருதை பெறுகின்ற பள்ளி கூனிச்சம்பட்டு. சசிகுமார் என்ற பொறுப்பு தலைமை ஆசிரியரின் கீழ் இயங்கும் கூனிச்சம்பட்டு அரசு தொடக்கப்பள்ளி அரசு பள்ளிகளுக்கான முன்மாதிரியாக விளங்குகிறது. பேச்சு, எழுத்து, விளையாட்டு, ஓவியம் என மாணவர்களின் அனைத்து தனித்திறமைகளும் ஊக்குவிக்கப்படுவதுடன் மாணவர்களின் ஆங்கில வாசிப்பு மேம்பட சிறப்பு கவனம் செலுத்துகின்றனர் ஆசிரியர்கள். பள்ளியில் இருக்கும் அழகிய நூலகத்தில் ஆயிரக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன. பாடநேரம் முடிந்ததும் மாணவர்கள் நூலகத்தில் புத்தகங்கள் படிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நவீன ஸ்மார்ட் போர்டு மூலம் வகுப்பறையில் கற்றல் கற்பித்தல் செயல்பாடு நிகழ்கிறது. இந்த பள்ளியின் உணவு கூடத்திலிருந்து சுற்றியுள்ள 13 பள்ளிகளுக்கு கிட்டத்தட்ட 3,600 குழந்தைகளுக்கு தேவையான சத்துணவு சுகாதாரமான முறையில் சமைத்து அனுப்பி வைக்கப்படுகிறது. அனைத்து வகைகளிலும் துடிப்புடன் செயல்படும் இந்த பள்ளியில் பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர்கள் போட்டி போடுவது ஒன்றே கூனிச்சம்பட்டு அரசு தொடக்கப் பள்ளியின் தரத்திற்கு சான்று. சிகரம் விருதுகளினுடைய நிறைவாக சிறந்த அரசு பள்ளிக்கான விருதை பெற அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளியை சார்ந்தவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை இணைந்து வழங்குவதற்காக மக்கள் உரிமை செயற்பாட்டாளர் திரு சுகுமாரன் அவர்களையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். பள்ளிக்காக இந்த விருதை கொடுத்து எங்கள் பள்ளி அங்கீகரித்த நியூஸ் 18 சேனலுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என்னோடய பெஸ்ட் ரோல் மாடல் வந்து என்னோடய அம்மா தான். அவங்களும் ஒரு டீச்சர். ஒரு தடவை இதை அவங்க கையால் வாங்கணும்னு ஆசைப்படுற வந்திருக்காங்க. இந்த பள்ளியை இந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கும் பொழுது நிறைய விருதுகள் வாங்கினோம். ஆனால் அதெல்லாம் கேளிக்கைக்கான விருதாக இருந்துச்சு. சொல்லுவாங்க இல்லையா, புது தொடப்பம், ஆர்வ கோளாறு, விளம்பரம். ஒரு 5 ஆண்டுகள் எங்களோட உழைப்பு கன்சிஸ்டன்சியாக இருந்ததுனால இன்னைக்கு வந்து இந்த பள்ளி புதுச்சேரியில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் ஒரு முன்மாதிரி பள்ளியாக இருக்கு. ஐயா அவர்களுக்கு தெரியும். ஏன்னா சென்ற ஆண்டு வந்து இந்திய அளவில் நடத்தப்பட்ட ஸ்வச் வித்யாலயா புரஸ்காரில் டாப் 3 ஸ்கூல்ஸில் ஒரு ஸ்கூலாக இந்த ஸ்கூல் வந்திருக்கு. ஸோ அதை ரொம்ப பெருமையாக தெரிவிச்சுக்கிறோம்.
தனிப்பட்ட விதத்தில் ஒரு வகுப்பறையா ஒரு பள்ளியை ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாது. எங்கள் அரசு பள்ளிக்கு வெற்றிக்கு நாங்கள் மற்ற பள்ளிகளுக்கு கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒற்றுமையாக ஒரு அரசு பள்ளியாக அந்த சமுதாயத்தில் போராடணும் அப்படின்னா நிச்சயமாக அரசு பள்ளிகள் வந்து வெற்றி பெறுன்றது எங்களுடைய அனுபவத்தில் எங்களுக்கு கிடைச்ச செய்தி. அதை மற்ற பள்ளிகளும் ஏதோ ஒரு பள்ளியில் ஒரு ஆசிரியர் அந்த பள்ளியை நல்லா கொண்டு வரணும்னு முன்னெடுத்து செயல்படும் பொழுது அவர் தனிப்பட்ட விதத்தில் போராடும் போது நிச்சயமாக அந்த வெற்றி கிடைக்காது. பள்ளியில் இருக்க எல்லா ஆசிரியர்களும் ஒன்று சேர்ந்து போராடுறாங்க அப்படின்னாக்கா அந்த பள்ளியை நிச்சயமாக ஒரு வெற்றியான பள்ளியாக மாற்ற முடியும். எங்கள் பள்ளியில் பிள்ளைகளை சேர்க்க முடியலையேன்னு ஏங்குற பெற்றோர்கள் அதிகம். இந்த கல்வியாண்டு மட்டும் கிட்டத்தட்ட 312 விண்ணப்பங்கள் எங்கள் பள்ளியில் சேர்க்கறதுக்காக வந்திருக்கு. ஒரு அரசு பள்ளியில் வந்த அதிகப்படியான விண்ணப்பங்களாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும், எங்களை கௌரவிச்ச நியூஸ் 18 சேனலுக்கும், விருது வழங்கின எல்லாருக்கும், எங்கள் பள்ளியின் சார்பாக, எங்கள் பள்ளியை இந்த அளவுக்கு முன்னெடுத்து போகிற எங்கள் ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கோம். தேங்க்யூ. இன்னைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய பெருமையை தேடி தந்த சிகரம் தொட்ட எங்கள் மகன் சசிகுமாருக்கு என்றென்றும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இந்த தருணத்தை எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கும் நன்றி. விருது நிகழ்வுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. விழாவினுடைய சிறப்புரை ஆற்ற மாண்புமிகு புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மரியாதைக்குரிய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய நிர்வாக அதிகாரி குணசேகரன் அவர்களே, மரியாதைக்குரிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களே, விருதுகளை பெற்று அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே, அவர்கள் விருது பெறுவதற்கு ஊன்றுகோலாக இருக்கின்ற இங்கே வந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற அனைத்து பெரியவர்களே, நண்பர்களே, நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளவர்களை கௌரவிக்க வேண்டிய தருணம் இப்பொழுது வந்திருக்கிறது. திறமை வாய்ந்தவர்களை வெளிக்காட்ட வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. தமிழகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளவர்கள் இழைத்தவர்கள் அல்ல, சளைத்தவர்கள் அல்ல, திறமை வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அது கலையாக இருந்தாலும், கலாச்சாரமாக இருந்தாலும், தொழில் முனைவதாக இருந்தாலும், விவசாயமாக இருந்தாலும், அல்லது சிற்பக்கலையாக இருந்தாலும், அரசு பணியாக இருந்தாலும், ஆசிரியர்களாக இருந்தாலும், நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துடைய பெருமையை சேர்க்கின்ற வகையில் அவர்கள் தொடர்ந்து அமைதியான முறையில் தங்களுடைய மன நிறைவோடு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இனம் காட்ட வேண்டிய வேலையை அரசு செய்தால் அதற்கு ஒரு சாயம் பூசுவார்கள். ஆனால் இது போன்ற தொலைக்காட்சிகள் செய்யும் பொழுது அவளுக்குள்ள அந்த பெருமை மரியாதையை புதுச்சேரி மாநிலம் மட்டுமல்ல, உலகத்திலே உள்ள அனைத்து தமிழர்களும் இந்த தொலைக்காட்சியை, நியூஸ் 18 தொலைக்காட்சியை பார்த்து புதுச்சேரி மாநிலத்திலும் இந்த வல்லுநர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் பாராட்டுவார்கள், அவர்களை பாராட்டுவார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் இயற்கை வளம் இல்லையே தவிர இங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் எல்லோரையும் வரவேற்கின்ற மனப்பக்குவம் கொண்டவர்கள். தமிழகத்தை போல் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்திலே நாம் நம்முடைய தமிழர் கலாச்சாரமும் பிரெஞ்சு கலாச்சாரமும் பின்னி பிணைந்த மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் இருந்து வருகிறது. நம்முடைய மாநில மக்கள் அமைதியை விரும்புகிறார்கள், வளர்ச்சியை விரும்புகிறார்கள். நம் மாநில மக்கள் கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், சிறந்த மருத்துவம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது மட்டுமல்லாமல் திறமையானவர்களுக்கு சிறந்த பயிற்சி கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்படி பல துறைகளில் புதுச்சேரி மாநிலத்தில் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது நாம் படிப்படியாக வளர்ந்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக எங்களுடைய அரசு புதுச்சேரி மாநிலத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறோம். இப்போ வளர்ச்சி மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் மேலே வருகின்ற இந்த சூழ்நிலையில் நீங்கள் கொடுக்கின்ற இந்த விருது எங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கிறது, எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கிறது. இன்னும் பலர் முனைந்து தொழில் செய்கின்ற மருத்துவர்களாக இருந்தாலும், ஆசிரியர்கள் இருந்தாலும் பணி புரிந்து நாமும் இந்த விருதை பெறுவோம் என்ற ஒரு நிலையை உருவாக்குகின்ற முறையில் இந்த நியூஸ் 18 தொலைக்காட்சி நீங்கள் இந்த விழாவை இங்கே நடத்தியிருக்கிறீர்கள். இந்த விழா நடத்துறதுக்கு எவ்வளோ சுரமன்னு எனக்கு தெரியும்.
அப்படி இருந்தாலும் கூட இனி வரும் காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரியின் தனித்தன்மையை காக்க வேண்டும் என்பதுதான் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைவருடைய எண்ணமோ, அதை நீங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறீர்கள் என்று கூறி நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, விருது பெற்ற அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, அவர்கள் விருது பெறும்போது அவருடைய பெற்றோர்களோடு தன்னுடைய துணைவியாரோடு பிள்ளைகளோடு வந்து பெறும்பொழுது அந்த மன நெகிழ்வை பார்க்கும் பொழுது இந்த விழா சிறப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மாண்புமிகு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள். விருது பெற்ற அனைவரையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.